மாலைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் பொன் ஷாம்லி. இன்னைக்கு மக்களுக்காக ஆரோக்கிய சூத்திரம் 6422211. என்னடா ஏதோ ஒரு லேண்ட்லைன் நம்பர் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நத்திங் பட் நம்ம அன்றாட வாழ்க்கை முறை மாற்றத்தினாலையும் உணவு முறை மாற்றத்தினாலையும் பலதரப்பட்ட நோய்களுக்கு நம்ம வந்துட்டு ஆளாகிட்டு இருக்கிறோம். ஸோ சில சேஞ்சஸ் நம்ம பண்ணும்போது, வாழ்க்கை முறையை மாற்றும்போது, உணவு முறைகளில் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறதுனால நிறைய நோய்கள்லேருந்து வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்துட்டு வரும் முன்ன காப்பாற்றுறதுக்கு இந்த ஒரு சூத்திரம் வந்துட்டு உதவும். அதில் இந்த சிக்ஸ்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 to 8 hours, 6 to 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் வந்துட்டு மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஹெல்த்தை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கும், டிசீஸ் ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த சவுண்ட் ஸ்லீப் வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்ல நிம்மதியான உறக்கம் உறங்கும் போது கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பசியை தூண்டக்கூடிய லெப்டின் சொல்லக்கூடிய ஹார்மோனும் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால, நைட் டைம் அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கிறீங்கன்னா அந்த லெப்டின்கிற ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக தூங்குறப்ப குறையுங்கிறது பல ஆய்வுகள் நிறுவியிருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், தைராய்டு இஷ்யூ அண்ட் இது சம்மந்தப்பட்ட பல காம்ப்ளிகேஷன்ஸ் இதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி 6 to 8 hours ஸ்லீப் வந்துட்டு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் நான் கார்டிசோல்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துட்டு குறையிறதுனால ஆன்சைட்டி, டிப்ரெஷன், படபடப்பு, ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியாமல் ஷார்ட் டெம்பர், பல சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் பிரச்சனையிலிருந்தும் வந்துட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அண்ட் 6 hours ஸ்லீப்ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் மந்திரம் வந்துட்டு 4, அட்லீஸ்ட் 4 to 5 liters ஆஃப் வாட்டர் வந்துட்டு டெய்லி நம்ம பருகணும். நமக்கு தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்கணும். பர்சன் டு பர்சன் மாறும். நமக்கு டெம்பரேச்சர், நம்ம என்ன டெம்பரேச்சரில் இருக்குமோ அதுக்கேற்றப்பில் நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும். நம்ம கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நிறைய உறுப்புகள் உள்ள ஆரோக்கியமாக வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு நீருங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட பாடியே 80% வந்துட்டு வாட்டரால் தான் உருவாகிருக்குது. ஸோ வாட்டர் இன்டேக் வந்துட்டு ரொம்ப 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 அவசியம். டாக்ஸின் அக்யூமுலேஷன் தான் வந்துட்டு நோய். இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அழுக்கின் தேக்கம் நோய்ங்கிறத நீக்கணும் அப்படின்னா அதிகமாக வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும். த சேம் டைம் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், மெயின்லி பெண்கள் வந்துட்டு அதிகமாக பியூட்டி பார்லருக்கு போகிறதுக்கு ரீசன் வந்துட்டு எனக்கு ஸ்கின் க்ளோ வேணும், நான் அழகாக தெரியணும், என்னோடய ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, என் ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ஏற்றாப்பில், உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்பில் 4 to 5 liters வந்துட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள். உங்கள் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் 2. அதில் 1 என்ன அப்படின்னா, டெய்லி 2 times ஃபுட் வந்துட்டு போதுமானது. ஆனால் நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ மருத்துவ ஆலோசனையில் உங்களுக்கு தேவையான உணவு பட்டியலை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் 2x a day ஃபுட் வந்துட்டு இப்போ ரீசண்டாக சோஷியல் மீடியாவில் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால பல நோய்களை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியுது. ஃபாஸ்டிங்னோடனே நீங்கள் பயப்பட வேண்டாம், ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆரோக்கியமான உணவுகளை வந்துட்டு சேர்த்துக்கிறது தான் டயட். அந்த ஆரோக்கியமான உணவை வந்து ரெண்டு வேலையாக மட்டும் எடுத்துக்கிறதுனால, நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால நிறைய நோய்கள்லேருந்து நம்ம வந்துட்டு விடுபெற முடியும். ஸோ இன்னொரு 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2x exercise. ஸோ ஒரு நாளைக்கு 2 times வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 times எக்ஸசைஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு இருக்கிறோம், மாடர்ன் இரால இருக்கிறோம், நமக்கு டைம் இருக்காது. நான் எப்போதுமே பேஷண்ட்ஸை சொல்கிறது மார்னிங் 1/2 hour அண்ட் ஈவினிங் 1/2 hour சொல்லிட்டு ரெண்டு டைமாக பிரிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 1/2 hour மார்னிங் பண்ணுறதுனால மார்னிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நைட்டு 1/2 hour ஈவினிங் வந்தோடனே பண்ணும்போது நைட்டு ஸ்லீப்புக்கு ஈஸியாக நம்மளால் போக முடியும். ஸோ 2x a day எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம். வித்தவுட் எக்ஸசைஸ், ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், எல்லாத்துக்குமே மெஷினரிஸ் வந்துருச்சு. நம்மளுடைய ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ எக்ஸசைஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய டிசீஸ் ஃப்ரீ லைஃபை ரன் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், 6 4 2 தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 1 என்ன அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங். நீங்கள் நிறைய டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் பார்த்துருப்பீங்க. வீட்டில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு யூஸ்வலி எடுக்கக்கூடிய ஃபாஸ்டிங் வந்துட்டு ரிலீஜியஸ் ஃபாஸ்டிங், கடவுளுக்கு வந்துட்டு வேண்டிக்கிட்டு வந்து சாப்பிடாமல் இருக்கிறேன். பொலிட்டிக்கல் ஃபாஸ்டிங், உண்ணாவிரதம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்குது. தெராப்பியூட்டிக் ஃபாஸ்டிங் என்ன அப்படின்னா, நோய் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்காக இது ஒரு வகையான ஃபாஸ்டிங். வாரத்தில் 1 வந்துட்டு இந்த இன்ஜினுக்கு ரெஸ்ட் கொடுங்க. நம்ம வந்து டெய்லி காலையில் எந்திரிச்ச நேரத்துலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும், மிட் நைட்டில் எழுந்திரிச்சா கூட ஐயோ பசிக்குதேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உணவு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க.
கண்டினியூஸாக வந்து இந்த மிஷின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கிரைண்டருக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுக்குறது தான் வாரத்தில் ஒரு முறை ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்கிறது காலையில் 7 o'clock ஆரம்பிக்கிறீங்கன்னா நைட்டு 7 o'clock ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அந்த பீரியட்லையுமே நான் உங்களை ட்ரை ஃபாஸ்டிங் இருக்க சொல்லலை. ஏதாவது இன்டேக் எய்தர் அதுவும் ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. சும்மா ஸ்ட்ரீட் ஷாப்ஸில் போயிட்டு பானிபூரி சாப்பிட்றது, இல்லைனா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ஹோட்டல் ஃபுட் சாப்பிட்றது இருக்கக்கூடாது. அன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய இன்டேக் வந்துட்டு காய்கறியும் பழங்களும் தான் இருக்கணும். அந்த ஒன்ல கூட இந்த ஒன் இன்க்ளூட் ஆகும். 1+1 kg வெஜிடபிள், 1 kg ஃப்ரூட்ஸ். ஸோ அது நீங்கள் டிவைடட் போர்ஷனில் விதவிதமாக என்ன விதத்துலனாலும் நீங்கள் எடுக்கலாம். ஃப்ரூட் பவுலாக எடுக்கலாம், இல்லை பழங்கள் சாரா எடுக்கலாம், காய்கறி சாரா எடுக்கலாம், காய்கறி சூப்பாக எடுக்கலாம், இல்லைனா வேக வைத்த காய்கறிகளாக எடுக்கலாம். அதை நீங்கள் 5 டைமாக இல்லைனா 7 டைமாக டிவைட் பண்ணிவிட்டு காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் எடுங்க. ஸோ இது வந்துட்டு ஜூஸ் ஃபாஸ்டிங், இல்லை அப்படின்னா ரா டயட் ஃபாஸ்டிங்னுக்குள்ளே வரும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதுனாலையும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குது. நோய்கள்லேருந்து பாதுகாப்பாக இருக்கலாம், நோயில் வாய்ப்பட்டு இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு உதவும். ஸோ மருத்துவ ஆலோசனையில் உணவு பட்டியல் வாங்கிக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது தி பெஸ்ட். லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நாமே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் யாருமே அவங்களுக்காக 1 மணி நேரம் கூட வந்துட்டு செலவழிக்கிறது கிடையாது. ஸோ இந்த 1 hour எய்தர் நீங்கள் ரொம்ப ரிலீஜியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கடவுள் பக்தியோடு இருக்கிற நீங்கள் கோயிலுக்கு போகலாம், இல்லை அப்படின்னா இருந்த இடத்துலேயே வந்துட்டு அமைதியை உருவாக்கி கொண்டு கடவுளை பிரார்த்திக்கிறது, இல்லை அப்படின்னா யோகா மெடிடேஷன் சொல்லிட்டு மைண்டை காம் டவுன் பண்ணி, இதை தான் வந்துட்டு நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறது, ட்ரீம் 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 சொல்லிட்டு. ஸோ அந்த 1 hour நீங்கள் பிளான் பண்ணணும் ஷெடியூலை. எய்தர் நைட்டாக இருக்கலாம், இல்லைனா காலையிலையாக இருக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், இல்லைனா நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த டே ஷெடியூலாக இருக்கணும். எல்லாமே இந்த ஷெடியூல் பண்ணுறதுனால பாதி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆன்சைட்டிங்கிற சொல்லக்கூடிய எல்லா சைக்காலஜிக்கல் இஷ்யூலேருந்தையும் நம்ம வந்துட்டு விடுபெற முடியும். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளான் பண்ணும்போது இந்த பிளான் அப்படியே டேபிளே ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டு தூங்கிடணும். எதாக இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக போய் தூங்குறதுக்கு பார்க்கணும். ஸோ இந்த 1 hourங்கிறது நமக்கு நாமே வந்துட்டு செலவழிக்கக்கூடிய நேரமாக இருக்கணும். இந்த ஆரோக்கிய மந்திரத்தை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வீங்கிறத நம்புகிறேன். அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.